காய்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு ரோஸ் எடுத்துக்கிறோம் காய்ஸ். எல்லோ ரோஸ் ரெட் ரோஸ்னு நான் எடுத்து வச்சுக்கிட்டேன், நீங்கள் எப்படி வேணுமோ எடுத்து வச்சுக்கோங்க. அதை ரெண்டுத்தையும் உதிரியாக பிச்சு போட்டுருங்க. பிச்சு போட்டு ஒரு ஊசி எடுத்து நூல் கோத்துக்கோங்க. நூல் கோத்துட்டு பின்னாடி இதழில் விட்டு இப்படி சுற்றி எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டில் முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே பின்னாடி யாரோ என்னை கூப்பிட்ட மாதிரி இருந்தது. திடீர்னு திரும்பி பார்த்தா நம்ம ஜூலி இருந்தாங்க. அவங்க ரோஸ் வேணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க. திடீர்னு அவங்களுக்கு பிச்சு நம்ம கொடுத்தாச்சு. ரோஸ் அவங்களும் சாப்பிட்டு இருந்தாங்க. அவங்களும் நல்லாயிருக்கு, எப்படா இது ரோஸ்லாம் இவ்வளோ எப்படி சாப்பிட்றாங்க, நான் பப்பி இது நாய்க்குட்டியா இல்லை ஆட்டுக்குட்டியா அப்படின்லாம் தோணுச்சு எனக்கும் உங்களுக்கு அதே டவுட்டை. திடீர்னு பார்த்தா எங்கடா வச்ச பூவை காணோமே அப்படின்னு பார்த்தாங்க. அன்னைக்கு ஓ கீழே வந்துச்சா இருங்க எடுத்துறேன்னு எடுத்து கொடுத்தேன். அதுக்குள்ளே எங்கள் அக்கா கட்டி முடிச்சிட்டாங்க. நானும் பார்த்தேன் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்ன மாதிரி நான் சொல்லி கொடுத்த மாதிரி ரெண்டு டிசைன் கலராக போட்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கிருஷ்ணருக்கு போட்டு பார்த்தோம், செம்ம அழகாக இருந்ததுங்க, அட்ராக்டிவாக இருந்தது. சரின்ட்டு அப்படியே பார்த்துட்டே இருந்தோம். அதுக்குள்ளே பென்சில் எடுத்து ஸ்கெட்ச் எடுத்துகிட்டு வரைய போகிறேன் அப்படி இப்படின்னு இருந்தாங்க. சரி வரையட்டோன்றதுக்குள்ளே எங்கள் பெரிய அக்கா வந்து கீழே போயிட்டாங்க. கீழே போயிட்டு நான் கால் வச்சுட்டு வரேன்டா அப்படின்னு வச்சாங்க. சூப்பராக இருந்தது. அதுக்குள்ளே எங்கள் அம்மா வந்து ஏய் இதில் இப்படி வைக்கணுப்பா அப்படி வைக்கணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க அலைன் பண்ணுறதை பார்த்து நானும் சிரிச்சிட்டே இருந்தேன். நீங்களும் பாருங்கிற ரசித்து சிரிச்சிட்டே இருங்க. அந்த மாதிரி காமெடி பண்ணிகிட்டே இருந்தாங்க. சரி இவங்க வைக்கிறது எல்லாத்துக்கும் அதே மாதிரி பண்ணிகிட்டே இருந்தாங்க. நானும் ரொம்ப இதாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு கையை இப்படி வச்சுட்டு அதுக்கு உடனே சாமியை வச்சு சரி ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க எல்லோரும். அதனால் சாமி அந்த இடத்துல வச்சுட்டு அங்கேயே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வந்துகிட்டே இருந்தோம். வந்து வச்சா ஒன்றும் நாங்கள் பெருசாக கையை ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதில் அஞ்சு புள்ளி வச்சாங்க போதுங்க. கை இப்போ வைக்கிறாங்களா வச்சுட்டு அதில் அஞ்சு டாட்டு ஓகேவா, அதில் அலைன்மெண்ட் பண்ணிட்டு அஞ்சு டாட் அவ்வளோதான். அவ்வளோதான் அதோட முடிஞ்சிச்சுங்க. அதனால் மற்றபடி வேறு எதுவுமே இல்லைங்க. அந்த மாதிரி பண்ணி பாருங்கள், ஈஸி தாங்க. அரிசி மாவை தான் எப்படியும் அரைக்கிற மாதிரி நார்மலாக கோலம் போடுறதுக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து நான் என்ன ரோஸ் திடீர்னு போட சொல்லிட்டாங்க. ஐயோ மொத்த ரோஸும் ஊந்துடுச்சேன்ட்டு நம்ம போட தானே சொன்னாங்கன்றதுக்குள்ளே எங்கள் அக்கா வேறு கற்றுனாங்க, ஏன்டா மொத்தத்தையும் அங்கேயே போட்டியா அப்படின்னாங்க. இல்லை ஒன்று தான் வந்து இது கையில் கேமரா வேறு வச்சுருக்கேன் அப்படி இப்படின்னா. அப்புறம் டக்கு டக்கு டக்குன்னு போட ஆரம்பிச்சிட்டேன், கேமரா சைடாக பிடிச்சிட்டு டக்கு டக்கு டக்குன்னு போட ஆரம்பிச்சிட்டேன். சரி நல்லா போயிட்டே இருந்தது. திடீர்னு பார்த்தா எங்கள் அம்மா பொட்டு வச்சுட்டு இருந்தாங்க. என்னம்மா பொட்டுலாம் வச்சுட்ருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். உடனே அதுக்கு காலுக்கு வைக்கணுமாடா அப்படின்னாங்க. சரி ரைட்டு சூப்பரு அப்படின்ட்டு சொல்லிவிட்டு பார்த்துட்டு வந்தோம். திடீர்னு பின்னாடி திரும்பி பார்த்தா இவ்வளோ தூரத்துலேருந்து பார்த்தா வியூ செம்மையாக இருந்ததுங்க. நானே அப்படியே அதிர்ச்சியாக ஆகிட்டேங்க. நீங்களும் பாருங்களேன் அந்த வியூவை, உங்கள் வீட்லேயே இந்த மாதிரி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதுக்குள்ளே மாடிக்கு வந்துட்டோம். மாடிக்கு வந்துட்டு அங்கே அருகாலெலாம் வச்சு சும்மா எடுக்க சொன்னாங்க. அப்படியே வச்சு எடுத்து வச்சு அப்புறம் என்கிட்ட திடீர்னு கொடுத்துட்டாங்க. சரி நம்ம இதை வச்சுருங்க, நான் அதுக்குள்ளே போயிட்டு வரேன் கீழேன்ட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். ஏன்னா எனக்கு கீழே தான் ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் கீழேருந்து ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்து நம்ம வியூவர்ஸ்ட்டையும் காட்டலாமே. இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் காய்ஸ், இந்த லைக் பண்ணுங்கள். அப்படியே எனக்கு லைக் பண்ணுறேங்க காய்ஸ். ஏன்னா ஃபஸ்ட்டு வீடியோ கொஞ்சம் மோட்டிவேஷன் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்ம ஒன்றே ஒன்றே கொஞ்சம் மீட் பண்ணலாம். சரி வாங்க நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு உள்ளே, நம்ம பார்ப்போம் உள்ளே எப்படி லாஸ்ட் வியூ வந்திருக்குன்ட்டு. ஆஹா செம்மையாக வந்திருக்குங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி பண்ணி திருப்பி ஒன்றே சரி வெளில இன்னொரு வாட்டி எடுத்து பார்ப்போம் அப்படின்னு பார்த்தேன். அதுக்குள்ளே எங்கள் அக்கா வரைஞ்சி முடிச்சிருந்தாங்க, சூப்பராக இருந்தது. அவங்க வரைஞ்சிருந்ததும் கிருஷ்ணருக்கு சும்மா செயின்லாம் போட்டு விட்டுருந்தோம் வீட்டில் இருக்கிறது, சும்மா நல்லா இருந்தது காய்ஸ். நீங்களும் What do you do?